வணக்கம் தமிழ் ஜூனியர், நான் உங்களோட ஃப்ரெண்ட் ரமேஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, இன்றைக்கி வந்து எல்லோரும் பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருக்கோம். இந்த நாவலில் இருக்கிற பொன்னியின் செல்வனுக்கும் படத்தில் காமிக்கிற பொன்னியின் செல்வனுக்கும் என்னென்ன சின்ன சின்ஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்ல போகிறேன். அது எப்படின்னா, நாவலில் வந்து மணிமேகலை கதாபாத்திரம் இருக்கும், குழந்தை ஜோசியர் கதாபாத்திரம் இருக்கும், புரியுதுங்களா? அப்புறமேல ஆழ்வார்க்கடியானுக்கும் வந்தியத்தேவனுக்கும் நிறைய சீன்ஸ்கள் இருக்கும். அது எதுவுமே வந்து எல்லாமே வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்கன்னு நம்பணும். ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸ் மாற்றியிருக்காங்க. அது எப்படின்னா, வந்தியத்தேவனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதுக்கு வந்து குந்தவை தேவி வந்து குழந்தை ஜோசியர் வீட்டில் தான் மீட் பண்ணுவாங்க. எப்படின்னா, வானதி வந்து அடிக்கடி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி குழந்தை ஜோசியர் வீட்டில் போய் கேட்கும்போது வந்தியத்தேவனும் குந்தவியும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம். அதுக்கப்புறமே இல்லை வந்து மணிமேகலைங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து இதில் வரல, படத்தில் வரல. கடம்பூர் ஆறுக்கு வந்து ஒரு பெண் இருப்பாங்க. அந்த பெண் வந்து அந்த பெண் கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் இல்லை. மூணாவது வந்து வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானுக்கும் நிறையா சீன்ஸுகள் இருக்கும். பொதுவாக வந்து ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலில் வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு பாட்டு பாடுவார். அதுவரையும் வந்து அவரை புரிஞ்சிக்காத ஆழ்வார்க்கடியானை புரிஞ்சிக்காதவர் வந்தியத்தேவன். அதுக்கப்புறமேலே அவரை நம்புவார். அந்த சீன்ஸும் அந்த படத்தில் இல்லை. இது மாதிரி ஒரு சில சீன்ஸ் படத்தில் இல்லை. மற்றபடி படம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸ்டோரியில் இருக்க மாதிரியே தான் அப்படி எடுத்துருக்காங்க. ஒரு சீன்ஸ் பல சீன்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி ஸ்டோரி எல்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து நாவலில் வந்து இல்லாத சீன்ஸ் எப்படின்னா, ஆதித்ய கரிகாலனும் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் மூணு பேருமே ஒன்றா வர்ற சீன் வந்து ஒரு நாவலில் கிடையாது, படத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஊமை மந்தாகினி வந்து கடைசி சீன்ஸில் காப்பாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அருள்மொழிவர்மரையும் வந்தியத்தேவனையும் காப்பாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நாவலில் வந்து பூங்குழலி தான் காப்பாற்றுவாங்க. பூங்குழலி தான் வந்து கடைசி இது அந்த சுழற்காற்று சீன்ஸில் நடக்கும்போது வந்து காப்பாற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது வந்து இது பொன்னியின் செல்வன் படத்தில். மற்றபடி படம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அனைவரும் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.